ஸோ ஹலோ வணக்க மக்களே, இதான் நம்ம கேமுங்களை. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் பலூன் டெக் கைஸ். ஸோ நம்ம சேனல் என்னும் பலூன் டெக் இன்னும் போடலை. ஸோ டெக் வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டெக்கில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, பார்பேரியன் பேரல், பேட்ஸ், இன்ஃபர்னோ டவர், மைனர், பாய்சன் பிரின்ஸ், பலூன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் காவலன் இருக்குது. ஸோ இதை வச்சு ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி லைவ் வந்து ஒன்று போட்டேன், அது வந்து பயங்கரமாக கரண்ட் கட்டாதனால லைவ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு இன்றைக்கி. பட் பரவாயில்ல, எனிவேஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துருச்சு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு மேட்ச் கூட பார்க்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு புரியலை. எப்பயுமே நான் ஒரு மேட்ச் தான் காமிப்பேன், அந்த ஒரு மேட்ச் ஃபுல்லாகவே பாருங்கள் நீங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ புதுசாக பார்க்கலாம், மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் குள்ளே இருக்கோம் கைஸ். ஸோ மேட்ச்குள்ளே இருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைனர் வருவோம். ஸோ மைனரை வந்து பாதி கொஞ்சம் தான் டேமேஜ் கொடுக்குது. ஸோ அவர் வந்து திருப்பியும் பிரின்சஸ் வச்சார். ஸோ பிரின்சஸ் வந்து நம்ம பார்பேரியன் பேரல் வச்சு அடிக்கலை. ஸோ பேட்ச் வச்சு அடிச்சிட்டோம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாய்சன் வச்சுருக்கோம் கைஸ். ஏன்னா அவன் வந்து ஃபர்னஸ் வச்சுருக்கனால நம்ம பாய்சன் வச்சா கொஞ்சம் ஃபர்னஸ் காலியாயிரும் அப்படின்ட்டு நான் பாய்சன் அந்த சைடு போட்டேன். ஸோ நீங்கள் வந்து சில டைம்ஸ் நீங்கள் பாய்சன் சீக்ரெட் பாய்சனாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது கூட இந்த டெக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் சீக்ரெட் பாய்சன் மீன்ஸ் கடைசியில் பாய்சன் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா விச் வச்சுருக்காரு. ஸோ இந்த டெக் வந்து கோலம் டெக்கே போடுது அப்படிங்கிறனா கண்டிப்பாக போடுது இந்த டெக்கு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா திருப்பியும் வாழ்க்கையை வச்சார். இந்த சைடு ரெண்டு சைடும் மடிச்சிருச்சு. ஸோ பிரின்ஸுக்கு ஓரளவுக்கு பயங்கரமாக டேமேஜும் கிடச்சிருச்சு, அதே மாதிரி விச்சும் வச்சிட்டார் அவர். ஸோ விச் வச்சு பாதி டேமேஜ் கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்பேரியன் பேரல் போட்டு கொஞ்சம் விச்சை போட்டு முடிச்சலாம் அப்படின்ட்டு விச்சையும் நம்ம போட்டு முடிச்சாச்சு கைஸ். ஆனால் பார்பேரியன் பேரல் அடிக்காதனால நம்ம டவர் அடிச்சிருச்சு. ஸோ திருப்பியும் அவர் கோலம் வச்சுருக்காரு. நான் கோலம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன்கிட்ட கோலம் இருக்கும்ட்டு. ஸோ ஆனால் கோலம் வச்சுட்டான். ஸோ கோலம் இருக்கிறதுனால நம்மள்ட்ட இருக்குது இன்ஃபர்னோ டவர். ஸோ இந்த இன்ஃபர்னோ டவர் வந்து இருக்கலே பவர் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்ஃபர்னோ டவர் வந்து ஈஸியாக பயங்கரமாக போட்டுட்ருக்கு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் ஆச்சர் வச்சுருக்காரு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பிரின்சஸ் வச்சுருக்காரு. ஸோ அடிச்சிருவோம் அப்படின்னு பார்த்தாரு. பட் அவரோட என்ன சொல்கிறது, நேரம் அடிக்கலை அது. ஸோ திருப்பியும் வந்து நான் இந்த சைடு வச்சுட்டு மேஜிக் ஆச்சரை போட்டாச்சு. காவலின் ஸ்பியர் வச்சு, ஸ்பியர் காவலின் வச்சு போட்டாச்சு நம்ம. ஸோ அடுத்து வச்சு நான் விச் வச்சிருக்காரு. ஆனால் இந்த தடவை நம்மளை எதுவுமே பண்ணல. நான் பாய்சன் போட்டேன் கைஸ். ஸோ இது கரெக்டான நேரத்தில் நீங்களும் போடுங்கள். பாய்சன் போடுங்கள், எவ்வளோ டேமேஜ் பாருங்கள் பாய்சன் எடுத்து நம்மளுக்கு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா பிரின்சஸ் அடிச்சுட்டு இருந்து. ஸோ அதனால் நான் பேட்டை போட்டேன். ஸோ இவன் சொல்லப்போனால் ஆக்சுவலி வின் பண்ண வேண்டிய மேட்ச்சு, பட் நம்ம வின் பண்ணியாச்சு. ஸோ காவலின் பேரல் போட்டாச்சு, பார்பேரியன் பேரல் போட்டாச்சு. ஸோ அவருக்கு வந்து ஃபோர் நாட்ஸ் வந்தால் டேமேஜ் இருக்குது கைஸ். ஸோ வேறு லெவலாக அரிசிருந்த மேட்ச் வந்து இப்போது வந்து திருப்பியும் அவர் வந்து கோலம் வச்சுருக்காரு. நான் இந்த சைடு வந்து சரி இந்த சைடு கொஞ்சம் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கடைசியாக லூன் நீங்கள் வைங்கள், அதாவது பலூன் வைங்க. ஸோ ஏன்னா அது கடைசி நேரத்தில் உதவும். ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா உதவலை. ஸோ பயங்கரமாக கொஞ்சம் டேமேஜ் கிடச்சிது, 300 டேமேஜ் கிடச்சிருக்கு. ஸோ 300 டேமேஜ் கிடச்சதுக்கப்புறம் இவர் வந்து திருப்பியும் கோலம் வச்சிருக்காரு. ஸோ என்னோடய பிரின்ஸ் வந்து மெயின் டவரில் லைட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு, அது எதுக்கு தான் அங்கே சைடு போச்சுன்னு தெரில. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கோலமாக பயங்கரமாக துவச்சி எடுத்துகிட்ருக்கோம் நம்ம இன்ஃபர்னோ டவரை போட்டு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் பாய்சன் தான் போடுவீங்க. ஸோ பாய்சன் போட்டோடனே மூணுத்துக்கும் பயங்கரமாக டேமேஜ் எடுத்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் நம்மளோட ஒன் க்ரௌன் கிடச்சிச்சு நம்மளுக்கு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டிஃபெண்ட் பண்ணி ஆளலாம் அப்படின்னு டிஃபெண்ட் பண்ணலாம். ஏன்னா 10 செகண்ட் தான் இருக்குது. ஸோ அவனால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் பார்பேன பேரில் போட்டேன். ஸோ ஈஸியாக வின் ஆயாச்சு கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ இந்த டெக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த டெக்கோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது கொடுத்தீங்கன்னா அந்த டெக்கோட விளையாடலாம். ஸோ கண்டிப்பாக அந்த டெக்கை நீங்கள் டிராஃபிக் புஷ் பண்ணி கண்டிப்பாக தாராளமாக விளையாடலாம். ஸோ இந்த டெக்கு ஃபுல்லாக பார்த்தா இருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ லைக் பண்ண மறந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா என்னோட போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ லைவும் போடுறேன். ஸோ வரும். ஸோ இந்த வாரம் எனக்கு போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்து குவார்டர்லி வேறு வருது, நான் லைவ்லேயே சொல்லியிருந்தேன், ஆனால் லைவ் டெலீட் பண்ணிட்டேன் நான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம அடுத்த டெக் வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.